எக்ஸாம் ஈஸி தான் சார், பட் ஆனால் இதை பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஈஸியாக தான் ஈஸியாக இருந்துச்சு. ஈஸியாக இருந்துச்சா? டப்பாக ஏதாவது இருந்துச்சு? ஏதாவது பார்ட் ஒன் பார்ட் டூ த்ரீ மார்க்ஸ் மட்டும் கம்பல்சரி லைட்டாக. ஹாய், வெல்கம் டு கே டிகே சேனல், ஐ எம் டிகே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸ்டூடெண்ட்டுடைய ஃபீட்பேக் என்ன, எக்ஸாம் எப்படி இருந்துச்சு, பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீல ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் கொஸ்டின் இருந்தா, இல்லை ட்விஸ்டட் கொஸ்டினா, இல்லை புக் சாப்டருக்கு வெளியிருந்தா, அது மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்டுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட ஃபீட்பேக் வாங்குறோம். அது போக இல்லாத வந்து ஃபேக்கல்ட்டிகிட்டையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஃபேக்கல்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அவங்களுடைய ஃபீட்பேக் எப்படி, ரிவ்யூ எப்படி இருக்குது, ரிவிஷன்ஸ் அண்ட் ஆஃப் ஏலியில் வந்து உடைய சிலபஸ் கவர் பண்ணது, இந்த எக்ஸாமில் வந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே இந்த சேனலில் இப்போ நம்ம அப்படியே லைவாக ஸ்டூடெண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ப்ளோ வாட்ச் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. ஈஸியா இருந்துச்சு. ஈஸியா இருந்துச்சா? ஓகே. பார்ட் ஏதாவது டப்பா ஏதாவது இருந்துச்சு? ஏதாவது பார்ட் 1 பார்ட் 2 3 மார்க்ஸ் மட்டும் கம்பல்சரி லைட்டா இருந்துச்சு. புக்கிங் சைடுல இருந்து கேட்டாங்க, பட் வந்து ஆல்ரெடி சிலபஸ் குள்ள இருந்து சிலபஸ், சோ அதனால வந்து ஒன் அவுட் ஆஃப் சிலபஸ் இல்ல. ஏதாவது ரொம்ப டைம் எடுத்துச்சா? அப்படி இல்ல இல்ல. பார்ட் 1 ல 1 மார்க் ஈஸியா இருந்துச்சு. 1 மார்க் ஈஸியா இருந்துச்சு. அண்ட் தென் வந்து 2 பார்ட் 2 ல அது ஈஸியா இருந்துச்சு. பார்ட் 2 மார்க் வந்து எவ்வளவு? 2 மார்க் எழுதணும். 6 மார்க் அவுட் ஆஃப் 10 ல வந்து 6 ஈஸியா இருந்துச்சு. அது ஈஸியா இருந்துச்சா இல்ல 6 மட்டும் தானா? 6 மட்டும் தான் ஈஸியா இருந்துச்சு. 6 மட்டும் தான் இருந்து 4 क्वेश्चन டப்பா வந்துச்சா? அதும் புக் பேக் தான் இருந்துச்சு. அண்ட் தென் பார்ட் 3 ல கம்பல்சரி மட்டும் டஃபா இருந்துச்சு. பார்ட் 5 ல ஈஸியா இருந்துச்சு. டைம் இருந்துச்சா? ஆ டைம் இருந்துச்சு. 5 எவ்வளவு மார்க் எதிர்பார்க்கிச்சு? 95 நீங்க எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்கு. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி டாப்பர், அதனால வந்து எக்ஸாம் ஈஸியாக இருக்கு. 1 மார்க்கில் எல்லா கொஸ்டினும் ஈஸியாக இருக்கு. 1 மார்க் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கு. 2 மார்க், 2 மார்க்கில் 2 மார்க் ஈஸியாக இருக்கு. 3 மார்க்கில் தான் கம்பல்சரி கொஸ்டின் கொஞ்சம் கம்பல்சரி கம்பல்சரியில் வந்து இது பண்ணிட்டாங்க. 5 மார்க்கும் கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. அது ஆஃபர்லி ரிவிஷன் பண்ணது, அதுக்கப்புறம் கிளாஸ் ரிவிஷன் சொன்னது, அது எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்து சில ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்துச்சு. சிலது வந்து நியூ கொஸ்டின்ஸ் வந்து. நியூ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எக்ஸாம்? ஈஸியாக தான் இருந்துச்சு. ஈஸியாக இருந்துச்சு. பார்ட் 4 ல பார்ட் 4 டீடைலும் ஈஸியா தான் இருந்துச்சு. டீடைல் ஈஸியா இருந்துச்சு. பார்ட் 4 ல லாஸ்ட் क्वेश्चन கேட்டாங்க, அது கொஞ்சம் லாட் கண்டினியூ ஸ்டேட்மென்ட். அது படிச்சனால ஈஸியா இருந்துச்சு. ஓகே. நீங்க ஈஸியா தான் இருந்துச்சு. ஈஸியா இருந்துச்சு. எவ்வளவு மார்க் இருக்கு? எவ்வளவு? 90 above. ஈஸி தான் சார், பட் ஆனால் இதை பார்த்தீங்கன்னாக்கா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸை மட்டும் கவர் பண்ணியிருப்பாங்க சார் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே சார். அவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருந்தது. கொஞ்சம் டிஃபிகல்ட்டி, ஆனால் பாஸ் பண்ணுற அளவுக்கு டிஃபிகல்ட்டி அப்படி கிடையாது. ஓகே. கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. ரிவிஷன் 1, ரிவிஷன் 2, குவார்ட்டர்லி, ஆஃபர்லி கேட்ட கொஸ்டின்ஸ், அது கொஞ்சம் 5 மார்க்கில் மிஸ்ஸிங், அதனால் கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தது. ஆனால் இட் வில் பி ஓகே, ஈஸியாக தான் இருக்கும். ஒன் இல்லை சார், 1 மார்க்கில் 1 மார்க் எல்லாமே புக் பேக் தான் சார். நோ கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ். பார்ட் 3 வந்து அந்த கண்டினியூஸ் இதில் ஆமாம் சார், அது பார்ட் 3 ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு க்வெஸ்சன் மட்டும் கேட்டிருக்காங்க, அது எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் எழுதலாம், எழுதலாம், ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணியிருந்தாங்க கிளாஸில். அப்படின்னாக்கா ஈஸி அண்டர்ஸ்டாண்ட்லாம் எழுதிருக்கலாம். டாப்பர்ஸ் எழுதிருப்பாங்க, கொஞ்சம் வீக்கஸ்ட் ஸ்ட்ரகிள் ஆகிருப்பாங்க. க்வெஸ்சன் சார், இந்த கம்பல்சரி பார்ட்டில் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க சார். பார்ட் 3 பார்ட் 3 சாரி பார்ட் 3 ஆமாம் பார்ட் 3 இந்த கம்பல்சரி பார்ட்டில் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. பைத்தான் எக்ஸிகூஷன், C++ யூசிங் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்க அனலைஸ் பண்ணியிருந்தாங்க, நல்லா படிச்சிருந்தாங்க, தெரிஞ்சிருந்தா அப்படின்னாக்கா தேவல் ரைட். பார்ட் 4 சார், பார்ட் 4 தான் சொல்லிட்டேன். பார்ட் 4 ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் மிஸ்ஸிங் கேட்டிருக்காங்க. ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக இல்லை, ஆனால் ஈஸி கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. டாப்பர்ஸ்க்கு ஈஸியாக இருந்திருக்கும், ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க, ஈஸியாக இருந்திருக்கும், எழுதியிருப்பாங்க. கொஞ்சம் இந்த ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸையே கவர் பண்ணி படிச்சுட்டு இருப்பாங்களா ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்திருக்கும். சூப்பர் சார், சூப்பர், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார்.